தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். என்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிச்சயமாக இது வந்து படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது நீங்கள் என்ன படித்தாலும் சரி, எஜுகேஷன் லோன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குதிரை கொம்பு அப்படின்ற சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. காரணம் என்னென்னா, அதோடய ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதே வந்து எப்படி ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து எஜுகேஷன் லோனை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, அப்படி நம்ம அது ரிஜெக்ட் ஆகுது, அப்படி கிடைக்கலன்னு அது என்னென்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தவறாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வந்து லோன் அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு நிச்சயமான கண்டிப்பான ஒரு வழியானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வங்கியில் கல்வி கடன் பெறுவது என்பது மாணவர்களுக்கு இன்று இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாகவே மாறிவிட்டது. அதை எளிதில் பெறும் நடைமுறைகள் குறித்து முன்னாள் அரசு வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காரு. அந்த டீட்டெயிலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வங்கியில் கல்வி கடன் பெற இயன்றவரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். நேரடியாக விண்ணப்பிக்க விரும்பினால் அதற்கான விண்ணப்பம் தேவையான ஆவணங்கள் பட்டியலையும் முதலில் பெற வேண்டும். அந்த தேவையான ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணப்பத்தை தெளிவான கையெழுத்துடன் பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களை அவற்றுடன் நகல்கள், அதாவது ஜெராக்ஸுடன் 3 தொகுப்புகளாக நீங்கள் தயார் செய்ய வேண்டும். ஒரு தொகுப்பை வங்கி மேலாளரிடம் அளித்து அவரது கையொப்பம் மற்றும் தேதியுடன் கூடிய ஒப்புதல் கடிதம் பெற வேண்டும். ஒப்புதல் கடிதம் அளிக்காவிட்டால் மற்றொரு தொகுப்பை அவருக்கு ஒப்புதலுடன் கூடிய பதிவு தபால் மூலம் அஞ்சலில் அனுப்ப வேண்டும். 3வது தொகுப்பை கையிருப்பாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இதில் வந்து ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக நமக்கு வரும். இந்த பதிவு தபாலில் ஏன் நாம் அனுப்பணும் அப்படின்னா, அதுக்கும் சில காரணங்கள் உண்டு. வங்கி மேலாளரின் பணிச்சுமை காரணமாக விண்ணப்பத்தை ஏதாவது ஒரு இடத்தில் அவர் வைத்துவிட நேரிடலாம், அல்லது விண்ணப்பம் பெற்றதையே மறந்துவிடவும் நேரிடலாம், அல்லது அலைய விடும் எண்ணம் அவருக்கு இருக்கலாம். எனவே அதை தவிர்ப்பதற்கு பதிவு தபால் மூலம் விண்ணப்பத்தை அனுப்புதல் மிகவும் சிறந்தது. விண்ணப்பம் அனுப்பிய மறுவாரம் வங்கிக்கு சென்று விண்ணப்பத்திலோ சமர்ப்பித்த ஆவணங்களிலோ ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை சரி செய்து கொண்டு கொடுத்துவிட்டு விண்ணப்பத்திற்கான பதிவு எண் அல்லது குறிப்பு எண்ணை, அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற நம்பரை பெற்று வர வேண்டும். வங்கி மேலாளர் கல்வி கடன் தொகை மற்றும் கடன் வழங்கும் தேதியை 15 முதல் 30 நாட்களுக்குள் தெரிவிப்பார். குறிப்பிட்ட நாளில் கல்வி கடன் கிடைக்கும். இதுவே எல்லா வங்கிகளுக்குமான பொதுவான நடைமுறை ஆகும். ஆனால் அனைத்து ஆவணங்களும் முறையாக இருந்தும் 30 நாட்களுக்கு மேல் தாமதித்தாலோ அல்லது அலைக்கழித்தாலோ, முறையாக பதிவை தெரிவிக்கவில்லை என்றாலோ, அந்த வங்கி மண்டல மேலாளருக்கு, அதாவது ரீஜனல் மேனேஜர் அவர்களுக்கு புகார் நாம் அனுப்ப வேண்டும். புகார் மனு ஆங்கிலத்தில் இருப்பது நல்லது. அவர்கள் அனைவரும் அதை புரிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். புகார் மனுவை கையால் எழுதியோ அல்லது டைப்ரைட்டிங் செய்தோ ஒப்புதலுடன் கூடிய பதிவு தபாலில் மட்டுமே அனுப்ப வேண்டும். மண்டல மேலாளரின் மின்னஞ்சல் முகவரி இருந்தால் மின்னஞ்சலிலும் புகாரை அனுப்பலாம், அதாவது மெயிலிலும் புகாரை அனுப்பலாம். மண்டல மேலாளருக்கு புகார் அனுப்பிய 15 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும். அப்படி கிடைக்காவிடில் பின்வரும் 3 உயர் அலுவலர்களுக்கு தனித்தனியாக ஒப்புதலும் கூடிய பதிவு தபாலை புகார் மனு அனுப்ப வேண்டும். ஏனெனில் ஒருவருக்கு மட்டும் அனுப்பிவிட்டு அதன் நகலை மற்ற இருவருக்கும் அனுப்பலாமே என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். ஒருவருக்கு அனுப்பப்பட்ட புகார் மனுவில் நகலை மற்றவர் பெறும்பொழுது நடவடிக்கை என்பது தாமதமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர்ப்பதற்கு புகார் மனுவில் பெறுநர் முகவரியை மட்டும் மாற்றம் செய்து 3 புகார் மனுக்களை தனித்தனியாக தயார் செய்து கையொப்பமிட்டு ஒப்புகையுடன் கூடிய பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும். யாராருக்கு அந்த உயர் அதிகாரிகள், யாரார் அந்த 3 பேர் என்று பார்ப்போம். அவர்களுடைய அட்ரஸை, அதாவது விலாசத்தையும் தற்போது நாம் பார்க்கலாம். ஸோ தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆஃபீஸ் ஆஃப் த பேங்க் ஓம்பஸ்மெண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, 2nd floor, நம்பர் 16, ராஜாஜி சாலை, சென்னை, 601 என்ற முகவரிக்கு அனுப்பணும். இதனுடைய ஃபோன் நம்பர் 044-253
9596458590. இந்த டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த அட்ரஸை, இதை செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய மெயில், அந்த ஓம்பஸ்மெண்ட்டுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், டெஸ்கிரிப்ஷனில் க்ளீனாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இரண்டாவது அட்ரஸ், அதாவது இரண்டாவது ஆஃபீஸர், இது ஃபஸ்ட் ஆஃபீஸர் நான் சொன்ன ஓம்பஸ்மெண்ட்டு. ஸோ இரண்டாவது ஆஃபீஸர் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் பேங்கிங் சர்வீசஸ் அண்ட் கிரீவ்னஸ் செல், ஆர்பிஐ காம்ப்ளெக்ஸ், சென்னை 601. இதனுடைய ஃபோன் நம்பர் 0442539170. அப்புறம் இன்னொரு நம்பர் 2538596. இதோடய ஃபேக்ஸ் நம்பர் எல்லாமே இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மூன்றாவது ஆஃபீஸர் யார் அப்படின்னா, சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஆர்பிசிடி, ஆர்பிசிடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் ஆஃபீஸ் பில்டிங், 10th ஃப்ளோர், ஷாஷி பகத் சிங் மார்க், மும்பை. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும், 401 அப்படின்ற அட்ரஸ்ஸு. ஸோ இதனுடைய டீட்டெயிலும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, க்ளீனாக செக் பண்ணி கரெக்டான அட்ரஸை பார்த்து செக் பண்ணிவிட்டு எழுதுங்க. ஸோ என்னென்ன சான்றிதழ்கள் அனுப்ப வேண்டும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே நம்ம இது வந்து முறை, இந்த முறை அவங்க தவறாக செய்கிற பட்சத்தில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த மூன்று அட்ரஸில் இருக்கிற ஆஃபீஸருக்கு நம்ம தனித்தனியாக ஒரே அந்த மனுவை வந்து என்ன இஷ்யூன்றதை அந்த மனுவை அந்த பேப்பரில் டீட்டெயிலாக டைப் பண்ணியோ அல்லது தெளிவாக ஆங்கிலத்தில் எழுதியோ இந்த மூன்று பேருக்கும் தனித்தனியாக பதிவு தபாலில் நீங்கள் அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா இது கண்டிப்பாக அதுக்குரிய பதிலானது வரும். ஸோ இதை அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன சான்றிதழை நாம் வந்து இந்த எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணும்போது பயன்படுத்தணும் அப்படின்ற விவரங்களை இப்போ நாம் பார்க்கலாம். ப்ளஸ் டூ மார்க் ஷீட் இருக்கணும், முகவரி சான்றாக குடும்ப அட்டை, பெற்றோருக்கு ஆண்டு வருமானம் 450,000 இருந்தால், வட்டாட்சியர் தகுதியில் இருக்கும் அரசு அதிகாரி ஒப்படைத்த வருமான வரி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். இத்துடன் கல்லூரியில் சேர்ந்ததற்கு சான்றாக அட்மிஷன் கார்டு, மொத்தமாக எவ்வளவு செலவாகும் என்பதற்கான மதிப்பீடு, இது வந்து உங்கள் காலேஜிலே கொடுப்பாங்க, அதாவது எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறது, இவை எல்லாமே வந்து நீங்கள் சரியாக வச்சுருக்கணும், இதை வந்து கொடுக்கணும். கடனுக்கு பிணை அல்லது உத்தரவாதம், இதை பற்றி பார்க்கலாம், அதாவது இந்த கேரண்டின்னு சொல்கிறது. கடன் தொகை ₹750,000 வரை இருந்தால் பிணையமோ உத்தரவாதமோ தேவையில்லை. ₹750,000 முதல் 1,000,000 வரை இருந்தால் சொத்து பிணையம் வைக்க வேண்டி இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும்தான் கல்வி கடன் பெற முடியும் என்ற விதி இல்லை. அண்ணன் கடன் வாங்கியிருந்தால் தம்பிக்கோ தங்கைக்கோ கடன் தர முடியாது என்று எந்த வங்கியும் மறுக்க முடியாது. ஆனால் கடன் தொகை அண்ணன் தம்பிக்கும் சேர்ந்து 750,000 மேல் செல்லுமே ஆனால் பிணை அல்லது வைப்பு ஆகிய விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்படும். ஸோ நினைவில் கொள்ளுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணுன்னா, கல்வி கடன் கேட்டு உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வங்கி மேலாளரின் விண்ணப்பம் அளிக்கணும், மற்ற புகார்களுக்கும் மனு அளித்தல், பிறகு 15-30 தீர்வு கிடைக்காவிடில் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகணும். இதுதான் வந்து மண்டல மேலாளருக்கு புகார் அனுப்பணும், இதுக்கு 15 தீர்வு கிடைக்காவிடில் தேர்ட் ஸ்டெப்புக்கு போகணும். இது வந்து உயர் அலுவலர்களுக்கு புகார் மனு அனுப்ப வேண்டும், இது 30 கடந்தும் தீர்வு கிடைக்காவிடில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் நீதி போராணை மூலம் நிச்சயமாக தீர்வு பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரிந்தவரை அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலில் தேடி கரெக்டான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எஜுகேஷன் லோன் வாங்கணும்னா என்னென்ன ப்ரொசீஜர், அப்படி நம்ம கிடைக்காத பட்சத்தில் எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி அதை நம்ம எப்படி வாங்கணுன்ற விதிமுறைகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூன்று அலுவலர்களுக்கு நாம் வந்து தனித்தனியாக அனுப்பணும், அதாவது இந்த கம்ப்ளைண்ட் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் அது யாரார்ன்ற விவரங்களை க்ளீனாக நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், அந்த மெயில் ஐடியோடு இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்து அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.